Hello friends, good morning. இப்போ வந்து மார்னிங் 7 o'clock சாட்டர்டே. அண்ட் யூஸ்வலாக சாட்டர்டே வந்து நான் எப்பயுமே ஸ்டடி பிரேக் எடுத்திருப்பேன், எங்கேயாவது வெளியில் பிளான் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த சாட்டர்டே வந்து ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ ஹெக்டிக் டே ஃபார் மீ. ஏன்னா நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன், பட் என்னோடய ஸ்டடி குரூப் வந்து அவங்க வேறு பிளானோடு வந்தாங்க. அவங்களோட டைமையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ என்னோடய பிளான் எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் இல்லை, க்ராசரிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அது நான் கண்டிப்பாக இன்றைக்கி போயே ஆகணும், இல்லைனா வீக் டேஸில் அகெயின் எல்லாமே இன்ட்ரப்ட் ஆயிரும். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணுறேன், வ்ளாக் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம், நான் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாண்ட்விச் செய்யலான்னு பிளான் பண்ணேன். ஸோ பிரெட் பேக்கெட் பார்த்து அதில் ரெண்டே ரெண்டு ஸ்லைஸ் தான் இருந்தது. ஸோ சாண்ட்விச் அண்ட் தோசை மாவு இருந்ததுனால தோசையும் செஞ்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் யூஸ்வலாக வைப்பேன், அவகேடோ இல்லை ஏதாவது ஸ்ப்ரெட் மாதிரி வைப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து வெறும் ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் ஒரு சீஸ் ஸ்லைஸ், அப்புறம் வந்து மயோனிஸ். டீ வச்சுருக்கேன், தோசையும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். சாண்ட்விச், டீ, எனக்கு வந்து தோசை, கொத்தமல்லி சட்னி. இது வந்து முத நாள் நைட் வச்சது. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ராபெரியும் பீச்சும் சாப்பிட்றோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுன்னா எனக்கு வந்து டிஷ் வாஷரில் ஏற்கனவே நைட் வந்து லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டிஷ்ஷஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி ஸோ டிஷ் வாஷரில் இன்னும் கொஞ்சம் இருந்த பாத்திரம்லாம் லோட் பண்ணிட்டேன். இப்போது லஞ்சுக்கு வந்து நான் மொத நாள் நைட்டே குழம்புலாம் வச்சுட்டேன். ஸோ இது வந்து அதுக்கு சைட் டிஷ் மாங்காய் பச்சடி செய்யலான்னு மாங்காய் எடுத்தேன். ஸோ அந்த மாங்காய் வந்து பழுத்திருக்கும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் காயாக தான் இருந்தது. ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, ஓரளவுக்கு ஸ்வீட்டாக இருந்தது, கொஞ்சம் புளிப்பும் இருந்தது. அதனால் இது வந்து நல்ல ஜாக்ரி போட்டு வெள்ளம் பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். அது தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். தண்ணி வந்து கம்மியாக வச்சு வேக வைக்கணும். இப்போ வந்து மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் வெல்லம் சேர்த்தா தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ
ஸோ இந்த மாதிரி நல்ல வெள்ளமும் கரைஞ்சிரும். மாங்காயும் நல்லா அப்படி வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும்னா இதே மாதிரி வச்சிடலாம். பட் நான் வந்து பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ண போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் வந்து அந்த இப்போ வந்து மேங்கோ சீசன்றதுனால நீங்கள் ஜாம் மாதிரி செய்யலாம். உப்பு சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்க்காமல் ப்ளெயினாக வெறும் வெள்ளை மட்டும் செஞ்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 15 to 30 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரெட்லலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கிட்ஸ் கொடுக்கலாம். இது வந்து கார குழம்பு இந்த மாதிரி வத்தல் குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இதுக்கு வந்து இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அந்த தாளிக்கிறதும் அந்த மாங்காய் பச்சடியோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து அந்த தாளிக்கிறதோட ஃப்ளேவர் இந்த மாங்காய் பச்சடி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். தாளிக்காமல் சாப்பிட்டா அது வெறும் ஜாம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ரெட் சில்லியோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ க்ராசரி ஷாப்பிங் போக போகிறேன். வாங்க என் கூட. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த திங்ஸ். இதில் வெஜிடபிள்ஸ், மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து நல்ல பீக் சம்மரில் இருக்குது கலிஃபோர்னியாவில், அதனால் ஒரே ஸ்டோரில் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். இல்லைனா யூஸ்வலாக 2-3 ஸ்டோர்ஸ் போயிட்டு சீ ஃபுட் ஒரு இடத்துல, வெஜிடபிள்ஸ் ஒரு இடத்துல அப்படி வாங்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பலாப்பழம். இது வந்து சைனீஸ் காலிஃப்ளவர். ஸோ ரெகுலர் காலிஃப்ளவரோட இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அந்த ஸ்டெம் நிறையா இருக்கும். ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதில். அப்புறம் சில்லிஸ், லெமன், ப்ளூபெரி அண்ட் பேபி வைப்ஸ், பிகாஸ் சம்மர் வந்து நல்லா இருக்குது, அதனால அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் இது. அண்ட் அது வந்து டாய்லெட் கிளீனர். இது வந்து ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி. இது வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்வேன் அதில். அண்ட் தேங்காய், இது வந்து இன்றைக்கி வாங்கின ஃபிஷ், இது மில்க் ஃபிஷ். அப்புறம் அது சால்மன், இது வந்து நெத்திலி மீன். அது இது ஒரு ஸ்வீட் எக் டாட். அண்ட் அது வந்து கருவாடு. ஸோ இப்போ வந்து மேங்கோ சீசனிங்க,
அதனால் ரொம்ப சூப்பராக இருந்தது மேங்கோஸ். இந்த மேங்கோ நான் டேஸ்ட் பண்ணேன், அவ்வளோ ஸ்வீட்டாக நல்லா இருந்தது. இந்த மேங்கோ வந்து இந்த சீசன் டைமில் தான் இந்த மாதிரி நல்ல ஸ்குவீஸ் பண்ண பழம் மாதிரி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இருக்காது. அப்புறம் வந்து சாய்பீன், மூங் தால், வெங்காயம், நம்ம ஒரு வாழைப்பூ. இது வந்து ஏற்கனவே நான் ஒரு தடவை வாங்கியிருக்கேன். நான் வந்து இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த உள்ளே வந்து ஒரு நர்வ் மாதிரி இருக்கும், அதை எடுக்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது, கட் பண்ணுறதும் ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து செஞ்சேன், ரொம்ப நல்லா வந்து, அதனால் எப்போ போனாலும் அதை நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் கடலை, இந்த வாழைப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெகுலர் பனானாவோட இது வந்து தாய் பனானாஸ், ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆர்கானிக், அதனால் நம்ம ஊரில் வாங்குகிற பழம் மாதிரியே இருக்கும் அது. ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்தது. இப்போ இதை எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இப்போது ரைஸ் மட்டும் வைக்கணும். நான் காலையிலே க்ராசரி ஷாப் போகிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டு போகலான்னு நினச்சேன், ஆனால் லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ரீசண்டாக குக்கரில் வைக்கிறதுல இந்த மாதிரி சாதத்தை வந்து வடிக்கிறேன். இது வந்து 15 to 20 minutes தான் ஆகும். வந்து ஸோ இன் பிட்வீன் வந்து ஃபிஷ்ஷு வந்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மஞ்சத்தூளும் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து 15 days ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எனக்கு வந்து இது என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வாங்கிட்டு வந்து அப்படியே கொண்டு போய் வச்சுருவேன். பட் இது கொஞ்சம் டைம் ஆகுதான் போயிட்டு வந்து, நம்ம டயர்டாக இருப்போம் எடுத்து வைக்கிறதுக்கு. பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நானும் ரைஸ் வச்சுருக்கிறதுனால அந்த டைமில் இதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த நெத்திலி மீன் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணலை, அந்த தலையை மட்டும் எடுத்துட்டு இந்த தண்ணியில் மட்டும் வச்சுருக்கேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு. இது ஒரு 15 minutes இப்படி வச்சாவே இந்த மாதிரி அதோட வேஸ்டெல்லாம் இப்படி வந்துடும். ஸோ இதை நம்ம தண்ணியை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை வாஷ் பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வாஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ போயிடும். ஸோ இப்போ வந்து நான் நல்லா நிறைய வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெண்டு ஃபிஷ்ஷையுமே வந்து சால்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஸோ ரைஸும் குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெயினரில் வந்து நம்ம இப்படி வடிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா நம்ம சூப்பராக இருக்கும். ரைஸ் குக்கர் ரைஸ் மாதிரி ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா இருந்தது. ஸோ இங்கே நல்ல சம்மராக இருக்கிறதுனால நான் வந்து இதை ப்ரீமேடாக செஞ்சு வச்சுருக்கேன். லெமன் சிரப், இது வந்து சோடா வாட்டர். ஸோ அதில் வந்து லெமன், சுகர், அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ எப்போ வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஐஸ் க்யூப் போட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் அண்ட் ஹாஃப் ஆட் பண்ணணும். ஸோ அது ஹாஃப், அப்புறம் இந்த சோடா. ஸோ இது வந்து லெமனேடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் போனோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இந்த லெமனேட் கொடுப்பாங்க. அந்த லெமனேட் இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த சம்மருக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சோடாவும் லெமன் வாட்டரும் ஆட் பண்ணி. அது ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து லன்ச் சாப்பிட போகிறேன். இது வந்து நான் முதல் நாள் நைட்டே வச்சுட்டேன். பயறு, தட்டைப்பயிர் அண்ட் கருவாடு வந்து வச்சு குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ் தான் இந்த மாங்காய் பச்சடி செஞ்சேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய லன்ச். ஸோ இந்த வ்ளாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.